ஓகே கைஸ், நீங்கள் பாருங்கள் கார்த்திக்ஸ்கேபி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லாக சீசன் த்ரீயோட லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் வந்து சைனீஸ் வெர்ஷன்ஸில் எல்லாமே வந்துருச்சு, அதனால் நமக்கும் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பார்ப்போம், கண்டிப்பாக வந்துடும் நான் நினைக்கிறேன். ரைட்டு, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இஎம்பி கோஸ்டிக்ஸ்னு புதுசாக வரப்போகுது. ஸோ நம்ம நார்மலாக கிரவுண்டில் யூஸ் பண்ண எல்லாத்துலேயும் எப்படி தடுக்குதோ, அதே மாதிரி ஃப்ளையிங்கில் இருக்க எல்லாத்துலேயும் தடுக்கிற மாதிரி, எக்ஸாம்பிளுக்கு வீட்டோல் யூஏவி, கவுண்டர் யூஏவி, ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணுவோம் இந்த இஎம்பி கோஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணால். பட் என்ன டவுட்டு அப்படின்னா, நம்மளை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுமா இல்லை நம்மளோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னு தான் ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ரியல் கன்ட்ரிலோடு தான். ஸோ பார்க்கவே சும்மா வேறு லெவலில் இருக்குது. பட் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த ரீலோட் பண்ணுறப்பே நிறைய பேர் சுட்டுட்டு போயிடுறாங்க, ஏன்னா புல்லட் தீந்தினே டக்குன்னு லோட் பண்ணுற நேரத்தில் அடிச்சு போடுறாங்க. ஸோ இது வேறு இடையில பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராகும் லோட் பண்ணுறப்போ. ஸோ எத்தனை பேர் வந்து லோட் பண்ணுறப்போ நிறைய விட செத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய தடவை செத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ட்ரைனிங் ரூமில் ஒரு ஒரு கண்ணை வச்சு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஒரு அடையும் உள்ளே போய் லோட் அவுட்டில் அட்டாச்மெண்ட் மாற்றிட்டு வந்து சேவ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கடுப்பாகும் அது, ஒரு ஒரு அடையும் கேம் எக்ஸிட் பண்ணிட்டு தான் வரணும் அந்த ட்ரைனிங் ரூம்லேருந்து வெளியே வரத சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரைனிங் ரூமுக்குள்ளே இருந்து எல்லா அட்டாச்மெண்ட்டையும் சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு ஈஸி அட்டாச்மெண்ட் வச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த ஃபியூச்சர் தான் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் மோட்லேயே எல்லாத்தையும் அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பர்ஃபெக்டான அட்டாச்மெண்ட் ஒரு ஒரு கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, புல்லட் ட்ரேசர் நமக்கு ஒன்று வரப்போகுது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபெனிக் கனில் ஒரு கலர் கலராக வந்துச்சு இல்லை, ப்ளூ ரெட் கலர்னு. ஸோ அது மாதிரி நமக்கும் நார்மலாக வந்து எந்த சிபி பாயிண்ட்ஸும் மணியும் செலவு பண்ணாமல் எல்லாருக்கும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரேண்டமாக ஒரு 4-5 கலர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷூட் பண்ணுறப்போ அந்த கலர் வந்து வெடிக்கிற மாதிரி. பரவாயில்ல, காசு கொடுத்தவங்களுக்கு மட்டும் அது இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா கண்ணுக்கும் இருக்குது. ஸோ காசு கொடுத்தும் கூட ஒரு ஒரு கண்ணுக்கும் நம்ம தனித்தனியாக வாங்கணும். ஃபெனிக் கன் மாதிரி ஒரு ஒரு கண்ணுக்கும் ஒரு லக்கேட்டராக வரும். ஸோ நமக்கு இப்போ வந்து நார்மலாகவே ஒரு 5-6 கலர்ஸ் வந்து எல்லா கண்லேயும் அட்டாச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ரேங்க்டு மேட்ச்சில் இல்லாமல் நிறைய மேப்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நிறையவே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம எம்பி மேட்ச்சில் மட்டும் சும்மா விளையாடுவோம், பட் ரேங்க்டு மேட்ச்சில் வராது. ஸோ அதையும் ரேங்க்டு மேட்ச்சுக்கு கொண்டு வரதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கனால தான் அதை கொண்டு வராமல் வச்சுருக்காங்க. ஏன்னா டாமினேஷனு, ஹார்ட் பாயிண்ட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கனால தான் அது கொண்டு வராமல் இருந்தாங்க. ஸோ மேபி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, பேட்ரியில் நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ என்னென்னலாம் காமிக்குமோ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்து காமிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்டெல்லாம் ஒரு சைடு, ஸோ கன்ஸ்லாம் ஏன்னா அடியில் இருக்கும், ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சைடில் கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், போக போக பழகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோடு வந்து நமக்கு இப்போதைக்கு 150 HP பிளட்டு தான் இருக்குது. ஸோ இப்போது அடுத்த அப்டேட்லேருந்து நமக்கு 200 HP பிளட்டு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, சைனீஸ் வெர்ஷனில் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதை பார்க்குறப்போ மொக்கையாக இருக்கும், என்னடா ஒன்றுமே புரியலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்னதாக டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் சேஞ்சஸ் ஆக போகுது அப்படின்றது. ஸோ அந்த வீடியோ தென் கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா, சீசன் 13 டெஸ்ட் சர்வர் லிங்க் வந்து நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன் இருக்காங்க. அது ஒரு ரெடி டேப்பில் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்ப்போம், வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருவேன், வேணும்னா நீங்களும் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த பார்க்குற வரைக்கும் பாய் பாய்.